ஃபிலிமி ஃபோக்கஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கான தகவல் கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு படத்தோட டீசர் இப்போ வந்திருக்கு. எந்த படத்தோட டீசர் அப்படின்னு தர கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம எஸ்டிஆர் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே க்யூட்டான ஹன்சிகா மோத்வானி அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதில் படத்தில் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்கும்போது ஏதோ சம ரொமான்டிக் மூவி மாதிரி இருந்தாலுமே இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது பயங்கர த்ரில்லராக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைக்கோ கில்லரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட டீசர் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த படமே அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கெல்லாம் இதை பார்த்து என்ன தோணுதுன்னு எனக்கு தெரில. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எஸ்டிஆர் இதில் வேறு லெவலில் இருக்கார். அவர் ஒரு வேறு நேவி ஆஃபீஸராக இருப்பாரோ இல்லைன்னா நார்மல் ஹீரோவாக இருப்பாரோ என்ன மாதிரியாக இருப்பார் அப்படின்றத இனிமே தான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். டீசர் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வர பல பிரச்சனைகளுக்கு காரணமே நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது தான் அப்படின்ற ஒரு டயலாக் அந்த டீசரில் இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இன்னும் இந்த டீசரை பார்க்கல அப்படின்னா உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீசரில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம சிம்புவோட கெட்டப் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் சான்சிகா மோத்வானியும் சிம்புவோட அந்த ஒரு ஜோடி பொருத்தம் எப்படி இருந்துச்சுன்ற எல்லா விஷயத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் மறைக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னுமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அப்டேட் எல்லாம் உங்களை தேடி வரும்.